இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். மீனமா பாட்டு ஹிட், ஆர் சுந்தரராஜன் படத்துல பெரிய ஹிட், ராஜாதி ராஜாவில். இப்ப அந்த டைரக்டர் அடுத்த படம் கொடுக்கல. அதை டிசைனிங்கில் வந்து இளையராஜா இருக்கார். இந்த படத்தில் யார் எழுத வேண்டும் என்கின்ற டிசைனிங்கில் அவர் இருக்கிறார். அது அவருடைய வெற்றியினுடைய அடையாளம். நான் நினைக்கிற பல்லவி வைக்கிறதுக்கு எனக்கு அங்கே சுதந்திரம் கொடுக்கப்படும். ஒரு கவிஞனுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்போது ஒரு 6 பல்லவி அல்லது 50 பல்லவி எழுதுகிறோம், இது நல்லா இருக்கும், இதில் நான் கண்ணதாசன் ஆகவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? அது அங்கே இல்லை, அது அந்த சூழ்நிலை கிடையாது. அங்கே அவங்க இப்போ இயக்குநர்கள் இருந்த அவசரத்தில் பாட்டு கிடைச்சா போதும், ஷூட்டிங் நடந்தால் போதுங்கிற வியாபாரத்தில் அவங்க இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு கவிஞன் எழுதணும். என்ன காரணம்னா, அன்றைய நிலையில் ஒரு வெற்றிக்கு காரணம் இளையராஜாவுடைய மெட்டமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருந்துச்சு. நான் சொல்கிறது யதார்த்த உண்மை. இந்த கதாநாயகர்களே இளையராஜாவுடைய இசை தான் தன்னுடைய படங்களுக்கு வெற்றின்னு நினச்ச காலங்கிறது. அந்த நேரத்தில் எனக்கு வெற்றிங்கிறது வந்து இளையராஜா படம் வெற்றி, அவ்வளோதான். இளையராஜா இசை நான் பிறை சூடன் வரிகளில் வெற்றி வேணும்னு நினச்சேன். அதுக்கு அதுங்க முரண்பாடாகிடுச்சு. எனக்கு நான் வந்து எலி விளையானாலும் தனி விலை வேணும்ன்ட்டு நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கொடுங்க, அப்போ நான் என்னை வெளிப்படுத்துகிறேன்னு. பிரச்சனை தான், ஒவ்வொரு படத்தில் ஒரு பாட்டு ஏறிங்கன்னார். நான் சொன்னேன், என்ன பிடிக்கலையா உங்களுக்கு, என் எழுத்து பிடிக்கலையா, இல்லை நான் அதிர்ஷ்டம் இல்லாதவனா? அங்கீகாரம் கொடுக்கணும்னா நான் வந்து கண்ணதாசன் ஆகணும். என்னுடைய எய்ம் தப்பு இல்லையா? நான் எம்ஏ மலையில் ஏறணும்னு நினைக்கிறேன், பரங்கிமலை நினச்சி ஏறினா எனக்கு ஹாப்பி அப்படின்னு. அது சூழ்நிலை அங்கே உருவாகிற மாதிரி இல்லை. அதனால் சரி, இங்கே இருந்தால் நம்ம மாதம் 1 பாட்டு 2 பாட்டு எழுதுவோம். அப்புறம் எனக்கு தேவைகளும் அதிகமாகிடுச்சு. ஒரு பாட்டுக்கு நான் கடைசியாக அங்கே வாங்கின சம்பளம் 2500 ரூபா. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வாடகை, எழுத முடியல. ஏன்னா ஒரு 30 நாள் அவரை தொடர்ந்து சந்தித்தா 2 பாட்டு கிடைக்கிது. எனக்கு 4 பாட்டாக ஆக்குங்கன்னு போராடி பார்த்தேன். கொஞ்சம் என்னுடைய தேவைகள், பிள்ளைகள் வளருது, எஜுகேஷன் ஃபீஸ், அதுக்கெல்லாம் அங்கே சூழல் அமையாததுனால வெளியில் தேடி போக ஆரம்பிச்சேன். அப்புறம் அமரன் படத்தில் போய் ஒரு பாட்டு எழுதினேன், அதில் வெத்தலை போட்ட ஷோக்கு நான் எழுதினேன், அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சண்டை பஜார்னு எழுதினது ஹிட்டு. சந்திரனே சூரியனே வசந்த மாரிகள் வாழ்ந்துச்சு. எனக்கு இந்த அடையாளம் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து பிரீசுடன் நல்ல கவிஞன் சொல்லணும்னு என்னுடைய ஆதங்கம். ஏன்னா என்னுடைய ஒப்பீடு கண்ணதாசன், வாரி, வைரமுத்து இவர்கள் மாதிரி எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்னு என்னுடைய போராட்டத்தில் வெளியில் போக வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்த படங்கள்னால் எதை எதை சொல்லுவீங்க நீங்கள்? ஆனால் சுற்றி சுற்றி வந்தால் நான் நிறையா படம், லக்கி மேன் ஒரு படம் ஃபுல் பிக்சர், நிறைய ஃபுல் பிக்சர் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதே மனிதன் ஒரு படம் ஃபுல் பிக்சர் எழுதினேன். லக்கி மேன் என்ன ஒன்றும் தெரியாத பாப்பா எழுதினேன், அது அமரன் எழுதினேன். அப்புறம் என்னை தேடி, அதாவது எந்த இசையமைப்பாளர்களும் புதுசாக இசையமைக்கிறவங்க பிரைசுடனுக்கு பாட்டு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். பொருளாதாரம் எனக்கு கொஞ்சம், நான் அதுக்கப்புறம் சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டினேன், பையனை இன்ஜினியர் படிக்க வச்சேன், பொண்ணை டாக்டர் படிக்க வச்சேன். டாக்டர் அவளுக்கு திருமணத்தை நல்ல சிறப்பாக என் தகுதிக்கு மீறி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் இந்த வெளித்தேடல்கள், இல்லைன்னா 10 இசையமைப்பாளர்களோடு எழுதினேன். அப்புறம் மொழிமாற்று படங்கள் ஒரு 200 படங்கள் எழுதினேன். அதில் ஒரு 50-60 படத்துக்கு வசனமும் எழுதினேன். அந்த ஒரு இடத்துல என்ன, காலையில் 6:30 நான் இளையராஜா சார்கிட்ட போனேன்னா 10:11 எனக்கு வெளி உலகமே தெரியாது, தெரிஞ்சுக்கிற அவசியமும் இல்லை. அப்போ அது வெளி உலகத்தில் இது ஒரு பரந்த சினிமா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன்னா இவருடைய டியூனுக்கு நான் எழுதுவாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் மற்ற டிஆர் பாப்பான், எனக்கு குணசிங்கன்னு ஒரு மியூசிக் டிரெக்டர், கன்னட மியூசிக் டிரெக்டர், ரொம்ப அற்புதமான மியூசிக் டிரெக்டர், டிஆர் பாப்பான். அப்புறம் நிறைய ஆல்பங்கள் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் இலக்கிய மேடைகளிலும் பேரலாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இல்லைனா என்னை பார்க்க வர்றதுங்கிறது வேற ஒரு டைரக்டர் அங்கே இளையராஜா சாரை போட்டால் தானே அந்த காம்பவுண்டுக்கு வர முடியும். இப்போ நான் வெளியில் இருந்தேன்னா அதனால் அப்படி நான் சுத்த ஆரம்பித்தது. ஒரே இடத்துல இருக்கிறது எனக்கு கொஞ்சம் அழுத்து போச்சுங்கிறதையும். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இளையராஜாட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேருக்கு இடையில் என்ன வேறுபாடு நீங்கள் பார்த்தீங்க ஒர்க்கிங் ஸ்டைலில்? எம்எஸ்வி வந்து
அவருடைய தகுதிக்கும் அனுபவத்துக்கும் என்னை வாத்தியார் ஐயான்னு தான் கூப்பிடுவார். பாட்டு வாத்தியார் பிரைசூடன்னு பேர் சொல்ல மாட்டார். அப்படி மறந்து என்னை கூப்பிடக்குள்ளேயே பிரைசூடன் பேர் சொன்னால் பிரைசூடான் அவர்களே என்று கூப்பிடுவார். உதாரணத்துக்கு என் பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போனேன், நான் தான் கார் ஓட்டிகிட்டு போனேன், 4 மணிக்கு வரதா சொல்லியிருந்தேன். அப்போ 4 மணிக்கு கோபிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு, எங்கே இருக்கீங்கன்னா சாந்தம் சர்ச்சிலேருந்து திரும்பிட்டேன், 2 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். நான் அவர் வீட்டு வாசலில் போய் காரை நிறுத்தினேன், எம்எஸ்வி கீழே நிற்கிறேன். நான் ஒன்றும் பதறி போய் சரி அவர் ஏதோ ஒரு வேலையாக நிற்கிறார் நினச்சிட்டு அண்ணா மன்னிக்கணும் லேட்டாகிடுச்சுண்ணே, இல்லை இல்லை கவிஞரை வரவேற்க வேண்டியது மெல்லிசை இது இசையமைப்பாளருடைய கடமை, அதனால் நான் கீழே நிற்கிறேன். நான் காலில் உழாத குறையா இப்படி ஒரு மாமேதையை குழந்தை மாதிரி அவர் அந்த மாதிரி அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய சாகித்யத்தில் சங்கீதத்தை தேடுகிறேன் என்பது அவருடைய இங்கே கான்ட்ராஸ்டாக என்னுடைய இசையினால்தான் உங்களுடைய சங்கீதம் எடுபடுதுங்கிறது தான் இந்த வேறுபாடு. ஒர்க்கிங் ஸ்டைலில் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கா? ஒர்க்கிங் ஸ்டைல் என்னென்னா இங்கே எந்த பல்லவி செலெக்ஷன் பண்ண போகிறோம் எது அப்படிங்கிறது எந்த நீங்கள் உங்களை வெளிப்படுத்தியோ அல்லது நீங்கள் அதை பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா அந்த சூழல் அப்படி அவராக ஒரு இந்த பள்ளி வச்சிங்க இந்த சரணம் வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே எம்எஸ்வியை அப்படி கிடையாது, நீங்கள் எந்த பள்ளி வைக்கணும் கவிஞரே, எதை விரும்புகிறீங்க கவிஞரேன்னு எங்களுடைய விருப்பத்துக்கு அதிகமான ஒரு கவன ஈர்ப்பு இங்கே கிடைக்கும். அவ்வளோ பல இசையமைப்பாளரோடு பணியாற்றிருக்கீங்க, இது மாதிரி அவங்களோட பணியாற்றிய உங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள் என்னென்ன உங்களுக்கு இருந்தது? இல்லை இப்போ டிஆர் பாப்பான்னுக்கு ஒரு 2 ஆல்பம் எழுதுகிறேன், அவர் வாய் நிறைய வெத்தலைப்பாக்கோட உட்காந்துருக்கார். ரங்கராஜபுரத்தில் ஜாய் ஸ்டுடியோன்னு இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும், அங்கே போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் அந்த ஆர்கெஸ்ட்ரா தபேலா கித்தாரு வயலினோட உட்காந்துருக்கிறதே பார்த்து பழகிட்டேன். ராகவேந்திராங்கிறது சப்ஜெக்ட், 10 பாட்டு போனோடனே நான் பணிவாக அண்ணன் கம்போசிங் போகிறானே, நான் நினச்சது அவர் உட்காந்துருக்க இடத்துலேருந்து அந்தாண்ட அறையில் மியூசிக்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. அவர் அப்படியா ரெடியா அப்படின்னாரு, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்னென்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறதுனால அவர் எச்சு தவறி என் மேலே போட்டுருமோ அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஆ சரி ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. உடனே அப்படின்னாரு, என்னது ஆர்கெஸ்ட்ரா ஒன்றுதிங்கன்னாரு. அப்படியே அவருக்கு ஏதோ பைப்பை திறந்து விட்டால் தண்ணி வர மாதிரி டியூனும் வந்துக்கிட்டே இருக்குது. உட்காந்த இடத்துலையே 10 பாட்டு எழுதி ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போனோன்னா 6-7 மணிக்குள்ளே 10 பாட்டு பல்லவி எழுதி சரணம் எழுதி 10 பாட்டு முடிஞ்சு போச்சு. அவர் 3 தடவை எச்சிதபுரத்துக்கு எழுந்திரிச்சு போனார், டீ குடிக்க எழுந்திரிச்சு போனார். அவ்வளோதான், எனக்கு இது ஒரு புதிய புது அனுபவம், ஒன்றுமே தெரில. ஒரு ஆர்கெஸ்ட்ரா கிடையாது, தன்னை மட்டுமே நம்பி ஒரு மாமேதையாக ஒரு டிஆர் பாப்பா இருக்கிறார். சரின்னு குணசிங்க்கு பாட்டு எழுத போனேன், அவர் ஒரு சின்ன ஒரு நம்ம பேனா மாதிரி ஒரு இத்தனோண்டு ஃப்ளூட்டை எடுப்பில் சொல்லிட்டு வந்தார், தம்பி ஆரம்பிக்கலாமான்னு. ஆரம்பிக்கலாம்னா என்ன மறுபடியும் ஏற்கனவே ஒரு அனுபவம், சரி இது வேறு டைப்பில் இருக்கும்ல இருக்குது, கீழேருந்து நெட்டில் வரும்ல இருக்குது டியூனு, நமக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு பேட்டி எடுக்கணும்னா ஒரு டேபிள் வேணும், ஒரு கேமரா வேணும், 2 அசிஸ்டன்ட் வேணும்ல, ஒன்று மேலே தனியாக உட்காந்துருக்காரு, உடனே ஃப்ளூட்டில் எடுத்துகிட்டு போங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய பலூனில் ஒரு ஊசியில் குத்துறோம்னா பொங்கி வரும் போல், அப்படி அந்த குணசிங்கோடு எனக்கு அனுபவம். அப்புறம் பல மியூசிக் டேரக்டரை பார்த்தோன்னே எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு பெரிய இனிப்பு கடை, எல்லாமே இனிப்பு, அடிப்படை சுகரு நாதம் அப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு கையாளுகின்ற அந்த அனுபவம். எம்எஸ்வி கிட்ட நான் ஒரு சண்டை போட்டேன், எம்எஸ்வி ஒரு கம்போசிங் 10 மலை முருகன்னு ஒரு 10 பாட்டு எழுதினேன், அங்கே கண்ணதாசன் பெருமையே பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன் என் குருநாதர் கண்ணதாசன், ரைட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கண்ணதாசனை பற்றி பேசினா நான் என்ன எழுதினாலும் ஒத்துக்க மாட்டேன், இப்போ நம்ம அந்த கண்ணதாசனை தயவுசெய்து அந்த ஷட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணு அப்படின்னா. என்ன எப்படி சொல்கிறீங்கண்ணா? நான் சொன்னால் ஒன்றும் இல்லைண்ணே, நான் கண்ணதாசன் என் குருநாதர்னு சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் பாட்டு எழுது ஒரு பரதேசி பிரைசூடன், இங்கே வந்து பிரைசூடன் நல்லா எழுதுவாரா எழுத மாட்டாராங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இங்கே கண்ணதாசன் மாதிரி எழுத முடியாதுன்னு நான் என்ன எழுதினாலும் ஒத்துக்க மாட்டேன், ஏன் பிரச்சனை அது அப்படின்னு. இப்போ கண்ணதாசன் மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுதுவார் அப்படின்னா, சரி இருந்தாங்க கடிகாரத்தை வச்சுங்க. நான் அதாவது செல்லமாக நடந்தது, நான் வந்து அவரை அவமானப்படுத்துவதற்காக சொல்கிறேன். நான் ஒரு மிக மிக ஃபாஸ்ட்டு இந்த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னு எங்கே பாப்பானார். இது ஒரு சந்தோஷமாக நடந்த விஷயம். இந்த லேகா அப்படின்னு ஒருத்தவங்க லேகா சொனாட்டான்ங்கிற மியூசிக்கில் நடந்தது. உடனே சரிகமாக பதனிச சரிதானா சண்முக பிரியனே நடந்தானா, தாயாக நான் மாறி தாளாட்டவா என் தமிழாளே உனக்கு சோறு விட்டவான்னு எழுதினேன். உடனே சபாஷன் கட்டி பிடிச்சிட்டேன், யார் கண்ணதாசனை கட்டி பிடித்த அந்த எம்எஸ்வி சூப்பர்
கண்ணதாசனுடைய கால் தூசிக்கு என்னை அங்கீகரிக்கிறதுங்கிறது எனக்கு மற்ற மியூசிக்டர் ஒர்க் பண்ணக்குள்ள தான் நடக்கும். நான் நிறையா அது மாதிரி புஷ்பவனம் குப்பிசாமி அவருடைய இசையில் எழுதியிருக்கேன் நிறைய. இப்போ வந்திருக்க எத்தனையோ பேர் பேர் ரகுமான் ஏஆர் ரகுமான் மியூசிக் ஏஆர் ரகுமான் நானும் ஒரு 10 ஆண்டுகள் ஒன்றா அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவருடைய ஜிங்கிள்ஸ் பல ஜிங்கிள்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அவருடைய ஜிங்கிள்ஸு. அப்புறம் அவருக்கு ரசிகா ரசிகான்னு ஒரு பாட்டு எனது மிகப்பெரிய ஹிட்டானுச்சு. தெனாலி படத்தில் போர்க்களம் இங்கேன்னு ஒரு பாட்டு. அதனால் வந்து நம்ம பலர்கிட்ட எழுதக்கூடிய வாய்ப்புகள் நம்ம என்னென்னா அன்பு அதிகமாக ஒரு இடத்துல நம்ம ஒருத்தரை மிக நேசிக்கிற இடத்துக்கு போக்குள்ள மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறதே போய்டு. இப்போ உங்களுக்கே நீங்கள் ஒரு அலுவலகம்னு ஒன்று வச்சதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு இங்கே வந்துட்டு ஒரு நாள் முழுவதும் இங்கேயே கழிந்து விடுவது போல் நான் ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த இளையராஜா அந்த இசையரங்கத்திலே என் வாழ்க்கை கழிஞ்சு போச்சு. ஆனால் நான் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான முயற்சிகளை தேடி இன்றைக்கி என் பையனே மியூசிக் டைரக்டர் ஆகி அவனுக்கு நான் 5-6 படம் பாட்டு எழுதி. அப்போ நான் இளையராஜாவுக்கு எழுதினவன் MS.Viக்கு எழுதினேன் ஏஆர் ரகுமானுக்கு எழுதின உனக்கெல்லாம் எழுத மாட்டேன்னு சொல்லலை. இப்போ என் பாலிசி என்னென்னா ஒரு சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறந்துச்சு கையை வந்து சரியாக பதினஞ்சு சார்னு அசைக்கிற மாதிரி இருக்குன்னா வா உடனே மீட்டர் வித் மேட்டர் எவ்வளோ தர ஓ நான் 1 லட்சரூபா பாட்டுக்கு வாங்குறேன் அப்படி அவ்வளோது ஜாஸ்தியாச்சு. நான் 1 லட்சம்னு சொன்னது 10,000 ரூபாயை நீ ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் 10,000 இல்லை 10,000 ரூபா ரொம்ப ஜாஸ்தி உங்கள் தகுதிக்கு 1,000 ரூபா ரைட்டு இன்றைக்கி 5 கிலோ அரிசி ஆணிச்சு ஏன்னா ஒரு பேர் வாங்கியாச்சு. பேர் வாங்கினதுக்கப்புறம் குடும்பத்துக்கு என்ன யூஸுங்கிறத வச்சு தானே. எத்தனையோ மாமேதைகள் வாழ்ந்த பூமி எத்தனையோ கவி சக்கரவர்த்திகள் வாழ்ந்த இந்த சினிமாவில் நம்ம இன்னும் 40 ஆண்டுகளாக இந்த பேனாவிலேயே புழைக்கிறங்கிறதே பெரிய விஷயந்தானே. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ எனக்கு வந்து யார் கூப்பிட்டாலும் சத்தம் கேட்டால் பாட்டு எழுதிடணும். அவங்களே கேட்காருனா கூட தனியாக எழுதி வச்சுக்கணும் பின்னாடி எங்கேயாவது யூஸ் ஆகணும். கேவி மகாதேவன் வந்து ஒரே உதவியில் என்னை வற்றி விட்டார். நான் போனேன் 5 மணிக்கு அவரை பார்த்தோடனே எனக்கு பாட்டு கேட்குற வாய்ப்பே இல்லை. என்னமோ தெய்வம் ஒரு பட்டு வேசி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு ஒரு அந்த ஜக 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 ஜகன்னு ஒரு பார்த்தோடனே நான் மிரண்டு போனேன். நம்ம அன்ஃபிட்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல இருக்கு போயிட்டு மெதுவாக தாங்கி யார் நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். பிறை சூடன் ஒரு படங்கள் இருக்கு தம்பி நான் உனக்கு வாய்ப்பு தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னார் ஏன்னா பயந்துட்டேன். என்னடா இப்படி ரொம்ப சாப்பிட்டு மாமான்னு சொல்கிறாங்களே. ஏன்னா மருதகாசி சார் எனக்கு நிறையா சொல்லியிருக்காரு அது கான்ட்ராஸ்டான செய்திகள். ஏன்னா நான் அதில் போய் டிசைட் பண்ணுறதில்லை. தயாரிப்பாளர் டிசைட் பண்ணால் இசை டைரக்டர் சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக எழுதுங்கன்னாரு. நான் விட்டா போதுன்னு அவரை சுற்றி 3 சுற்று சுற்றி உங்கள் ஆசீர்வாதம் வேண்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் ஒரு ஜேஆண்டிக்காக இருந்தார் பக்கத்தில் கோடீஸ்வரராவ்னு ஒரு ரெக்கார்டிஸ்ட் அவர் இந்த தார்பாச்சி கட்டி பஞ்சகச்சி மாதிரி கட்டிட்டு அவங்க இவங்களால இவங்க பார்க்கக்குள்ளே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகள் கிரிஜா என் மனைவியெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு அவர் இறந்ததுக்கெல்லாம் போயிருந்தேன் அடிக்கடி. அப்புறம் அவங்க நோய் வாய்ப்பட்டாங்க. அந்த ஒரு காலகட்டம் நான் சினிமாவுக்கு வந்த காலங்களில் அவர்கள் இயங்குறது குறைஞ்சி போச்சு. கரெக்ட். பட் சொன்னது அவர் தான். ரெண்டு பேரும் என்கிட்ட அப்படி சொன்னாங்க. எஸ்பி முத்துராமன்ட்ட போனேன் அவர் சொன்னார் நான் உங்களுக்கு பாட்டு தர மாட்டேன் ப்ரொடியூசர் சொன்னால் தருவேன் இசையமைப்பாளர் ஓகேன்னா ஓகே நானாக உங்களுக்கு உங்கள் பேரை இனிஷியேட் பண்ண மாட்டேன் அப்படியா சார் அப்போ அந்த சூழ்நிலை வந்தால் கொடுப்பீங்களா நான் தடுக்க மாட்டேன்னார். சரின்ட்டு அப்புறம் காவல் தெய்வம்னு ஒரு படமும் அதிசய பிறவின்னு ரஜினி நடந்ததில் தானந்தனை கும்மி கொட்டின்னு ஒரு பாட்டும் எழுதுனா அது பெரிய வெற்றி தான் பெற்றுச்சு. அதனால் அவங்க எனக்கு என்னென்னா நான் உனக்கு பாட்டு தருவேன் உன்னை நான் கண்ணதாசன் ஆக்கிறேன்னு 2 வருஷம் அடைய விடாமல் எப்பா இசையமைப்பாளர் ஓகேன்னுட்டவா நான் எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் சொன்னதில்ல சொன்னாங்களே உண்மையை சொன்னாங்களேன்னு சந்தோஷம் அலைச்சல் மிச்சம் இல்லை. சங்கர் கணேஷோட பணியாற்றி அனுபவம் எப்படி உனக்கு? சங்கர் கணேஷ் வந்து நமக்கு அது பணியாற்றுற மாதிரி தெரியாது. நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா மச்சா மாமாலாம் உட்காந்துட்டு நான் ஒரு ஜோக்கு சொல்ல நீங்கள் ஒரு ஜோக்கு சொல்லுங்கிற மாதிரி அவர்கள்ட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த தலையிலும் என்னமா எனக்கு சங்கர் தான் டியூன் போடுவார். நம்ம கணேசன்னா ஒரு ஹீரோ மாதிரி திடீர்னு ஆஃபியில் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு ஐய் என்ன டியூன் வாய்ச்சு சங்கரா அப்படிம்பாரு இது அதை அப்படி வச்சுக்க இதை வச்சுக்க பாரு ஒரு ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா சங்கர் கணேஷில் வந்து அவர்களால் நமக்கு தடை வராது. சங்கர் கணேஷ் கம்போசிங்னா 500, 1,000, 2,000 நிச்சயங்கிற உறுதிப்பாளர். அவர்கள் கவிஞர்கள் வேலையிலலாம் தலையிடவே மாட்டாங்க. அதில் சங்கர் ராமன் வந்து தி ஹையஸ்ட் ஜென்டில்மேன் பெரிய ஞானஸ்தர் பெரிய ஞானஸ்தர். அது மட்டும் இல்லை அந்த வாயும் அந்த சிரித்த முகமும் நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும். அவர்களும் 1,000 படங்கள் இசையமைச்சவர்கள் எவ்வளோதோ மேதைகள். அவர்கள் உள்ளார போனோடனே அந்த அவசரம் நல்லா இருக்கலாம் அது சங்கர் ராமன் வந்து அதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கணேஷ் தான் வந்து கண்ணத்தை கிழிவார் காதை பிடிப்பார் எதாவது கட்டி பிடிப்பார் அதெல்லாம் வேறு. அவர் சங்கர் ராமனுடைய உட்காந்துருக்காரு. அங்கே பின்னடி மேதைகள் ராஜகோபாலன் இருப்பார் அந்த வெங்கடேஷ் ஜி இருப்பார். அங்கே போனாலே நம்ம வெளியில் வரக்குள்ளே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரெடிமா மேட்டர் வித் மீட்டர்
அது உலையை ரெடி பண்ணிக்க அரிசியோடு வரணும்னு சொல்கிற அளவுக்கு அவன் ரொம்ப இயல்பாக. அது இல்லாமல் எனக்கு கணேஷ்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, எந்த நல்ல நாளில் பார்த்தாலும் ஒரு 100 ரூபா நோட்டை கொடுப்பார். அப்படி எனக்கு ஒரு 100 ரூபா வீணை கையெழுத்து போட்டு கொடுத்தார். அதை பல நாள் வச்சுருந்தேனா, அது ஒரு ராசியாக அவருக்கு ஒரு கை ராசி வந்து கணேஷ் காசு கொடுத்தா. இப்போ கூட கணேஷ் கொடுத்த ஒரு 50 ரூபா நோட்டை என்னமோ வீட்டு பீரோவில் இருக்குது. அது ஒரு வறுமையில் அந்த 100 ரூபா நோட்டை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனசே கேட்கல எனக்கு, ஐயோ இந்த அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போடுமா அப்படிங்கிற மாதிரி. அதை போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 100 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். ஒரு வீணை மாதிரி எழுதி கையெழுத்து போட்டுருக்கேன். அப்புறம் அந்த ஜெராக்ஸும் காணாமல் போயிடுச்சு. அதை ஒரு நாள் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு ரெண்டு ஒரு பழங்கள் தனியாக கணேஷ் பிரிந்து நடந்த கூட, ஏன்னா அந்த நீங்கள் கொடுத்த காசு இல்லைன்னு டக்குன்னு ஒரு 10-50 ரூபா நோட்டு எடுத்து கணக்கு இல்லாமல் கொடுத்தார். அப்படி ஒரு இயல்பாக இருப்பாங்க. நம்ம அப்போ நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, உங்கள் தம்பியை சேமிக்கிறாங்க, அண்ணன் சேமித்தா உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வி குமாரோட கூட பல படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்களா? ஆமாம், வி குமார் வந்து நீங்கள் வந்து டிக்ஷனரியில் நக்கல்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக வி குமார்னு. அவர் என்ன வி குமார்கிட்ட சிறப்புனா, நான் இன்றைக்கி வச்சுருக்க டெலிஃபோன் அவர் தான் வாங்கி கொடுத்தது எனக்கு. இந்த டெலிஃபோன் வாங்குறதுங்கிறதே தெரியும். அப்போல்லாம் வந்து அப்ளை பண்ணோம்னா 10 வருஷம் ஆகும். ஆமாம், பெரிய கஷ்டம். ஆமாம், பெரிய கஷ்டம். அப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து டெலிஃபோன் நான் மெச்சூரிட்டி ஆகிடுச்சுண்ணா, டெலிஃபோனுக்கு என்ன ஏன் மெச்சூரிட்டின்னு. ஆமாம் சார், அப்ளை பண்ணால் இப்போ வரப்போகுதுன்னார். அது 1000 ரூபா எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் டெலிஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். உடனே நானும் என் ஒய்ஃபும் பெரிய மாநாடு, இந்த டெலிஃபோனை வாங்கினா நமக்கு பாட்டு வருமா வராதா? ஏன்னா இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவர் பெரிய சூடன் இல்லை, துபாய் போயிட்டார், செட்டிலைட்டார், இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ சின்ன படங்கள்லாம் பாட்டு வரலன்னு இப்படி பல பேர் பல தகவலை சொன்னதுனால ஒரு டெலிஃபோன் வாங்கினா அப்படின்னு. உளுந்தூர்பட்டு சண்முகம் ஃபோனை வந்து நான் பக்கத்து வீட்டில் கூட்டியிருந்தேன், அவர் நம்பரை கொடுத்துட்டேன். அவருக்கு திடீர்னு பாட்டு ஜாஸ்தியாகிடுச்சு. ஹலோ, நான் தான் உளுந்தூர்பட்டு சண்முகம் பேசுகிறேன். அப்படியே அப்படின்னு தவிர்க்க முடியாமல், ஏன்னா அவர் மகா கவிஞர் இல்லையா, என்னடா பாட்டு நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் வந்ததையும் காணணும்னா, அவர் வீட்டு ஃபோனை கொடுத்ததில் அவருக்கு 7-8 பாட்டு அதிகமாக போகுது. இப்போ எப்படியாவது ஒரு ஃபோனை வாங்குறதுன்னு நான் அந்த கண்ணம்மாப்பட்டிக்கிட்ட நான் குடியிருந்தேன். நான் சென்னைக்கு வந்தப்பயே ஒரு 200 ரூபாய ஒரு உள்பையில், எங்கள் அப்பா உள்பை வைக்கக்கூடாது, காலர் வைக்கக்கூடாதுன்னெலாம் கண்டிஷன், போலீஸ் அதிகாரி. அதனால் அப்போ வந்து நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டோம்னா, நான் ஒரு கால் இறந்து போட்டால் இறுதிச் சடங்குக்கு இந்த 200 ரூபாயை வைத்துக்கொள்ளும், அல்லது நீங்கள் விரும்பினால் இதை என் வீட்டிற்கு தகவல் தெரிவிக்கணும்னு ஒரு 200 ரூபாயோடு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த காலம்தான். ஏன்னா முரட்டுத்தனம் அந்த மாதிரி இருக்கிறதுனால. அப்போ கண்ணம்மாப்பேட்டையில் ஒரு பூட் பங்களா, அது எந்த கதவும் வேலை செய்யாது, ஏன்னா அது பூட்டினா தானே வேலை செய்யும், அது பூட்டினா அது அப்படி இருக்கும். சர்வசாதாரணமாக கரையான்லாம் ஓடிக்கிட்டுருக்கும். அப்போ என் மனைவியை ஏமாற்றி, அவள் சினிமா என்ன நம்பி தான் நிற்கிது வாணின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி, அப்போ அவளை அழைச்சிட்டு வந்து அந்த வீட்டில் 300 ரூபாய்க்கு குடி வைக்கிறேன். 500 ரூபா சம்பாதிச்சா என் பொண்டாட்டி கீழே இறங்கி போய் இந்த ஏத்தா கடையில் 2 ரூபாய்க்கு ஒரு கீரை, ஒரு 1/2 கிலோ அரிசி, இது பருப்பு வாங்கியே வரும். அவள் வசதியான வீட்டு பொண்ணு, எனக்கு அந்த வாய்ப்புகள் அது எனக்கு அனுபவிக்கிறது கொடுத்து வைக்கல. பட்டு அவளை நம்பி நான் அவளை விட்டுட்டு எங்கேயோ காலையில் கிளம்பி போயிடுவேன், எங்கேயாவது ஒரு 100 ரூபாயோட திரும்பி வந்தே தீரணுங்கிற நிலைமை. இப்போ அந்த வீட்டில் நான் குடியிருந்து தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அவளை அன்பே ஆறுவீரியன்னு பேசி தான், அவள் கையில் இருந்த வளையல கட்டி தான் ஒரு பீரோ டேபிள் எழுதுறதுக்கெல்லாம் வாங்கினோம். இதை இப்போ சொல்லாமல் மறைக்கலாம். நான் மைசூர் மகாராஜா பேரன், எங்கள் அப்பா 15 லட்ச ரூபா கொடுத்து கலை சேவை செய்து வா மகனின்னு சொன்னார், அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து இப்படி யதார்த்தமாக அவர் காலையில் போனோன்னா கம்யூனிகேஷன், நான் திடீர்னு 2 நாள் வெளியூரில் கம்போசிங் போயிட்டேன்னா மனைவிகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெருவில் உள்ளவங்களாம் நல்லவங்க, யார் வீட்லேயும் நம்ம ஃபோன் பண்ணோம்னா ஃபோன் வேலை செய்யாது, கேட்பாங்க யாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், கவிஞர் பிறை சூடன் அப்படின்னு. நான் ஒரு ஆஸ்பத்திரியில் என் மாமியார் வந்துட்டாங்க, இந்த முருங்கீரை சேர்வை சாப்பிட்டுட்டு ஓவாமையாயிடுச்சு, நம்ம போய் என்ன சொல்கிறோம், இன்டைஜஷனுங்க, அவங்களுக்கு ஒரு ஊசி போடுங்க, அதுதானே சொல்லியிருக்கோம். நான் என் பிறை சூடன் சினி போயிட்டேன்னே, அடித்தான் பாருங்கள், இருக்கிற மிஷினில் பூரா எடுத்து கையில் போட்டிருந்த 7-8 முந்திரம் போயிடுச்சு. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா, எனக்கு வாய் தான் பலமும் பலகீனமும், அதுதான் முக்கியமான பயன். போனால் எங்கள் மாமியாருங்க அது வயிற்றுப்போக்குங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிருந்தாலும் சொல்லணும். அப்போ கல்யாணம் ஆன புதுசில் 7-8 மோதிரம் போட்டிருந்தேன். அதை இப்படியே காட்டிக்கிட்டு அவன்கிட்ட, சார் ஐ நீட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், நமக்கு ஆங்கிலமும் சரியாக தெரியாது, நான் படித்த பிகாமு அதில் அடித்து, ஐ நீட் த பெஸ்ட், எல்லா மோதிரத்துக்கும் ரூட்டு பார்த்துட்டேன், பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. திரும்பி பார்த்தா அருணாபுடி வரைக்கும் காணும். அவங்க 44 ஹவர்ஸ், அது என்ன 48 கம்மி இல்லை, 4 ஹவர்ஸ் ட்ராவல், அதுக்குள்ளே கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க, அவங்க செத்து போயிடுவாங்க, ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது, எல்லா ஆர்கானும் வேலை செய்யலன்ட்டேன். நாகரிகங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் பேரை குறிப்பிடலை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 30 வருஷம் உயிரோடு அதே முருங்கீரையை சாப்பிட்டு தம்பாக இருந்தாங்க. அதான் முக்கியமான பையன். அது மாதிரி
சில நேரங்களில் அந்த வறுமையை போராடுறது ஒரு ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு ஃபோன் அடிக்கிறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி நான் கம்போசிங் லேட்டாக அடித்து தனியாக இருப்பேன், அந்த கதவுகளை நம்பி இருக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு, கதவு அது நீங்கள் காற்றுலேயும் கீழே விழுந்துடும், அப்புறம் இங்கே போட்டுருது. அதில் அரை கிலோ அரிசி வாங்கிட்டாலே நாங்கள் தான் பெரிய ராஜா. சென்னைக்கு வந்த கற்பனையெல்லாம் தகர்ந்து போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சது, ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னே இளையராஜா எம்எஸ்வி இவங்கெல்லாம் வரிசையாக நிற்பாங்க, உங்களை கூட்டு போகிறதுக்கு அப்படின்னா அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்து எங்கே போகணுன்னா கோடம்பாக்கம் எதுக்குங்க அப்படின்னா பாட்டு சனி என் பாட்டு எழுதி வந்துச்சு. அவன் அங்கே ரியாக்ஷனே அவன் சொத்த நான் ஏதோ எழுதி கேட்குற மாதிரி அவன் 100 பேர் பார்க்குறான்ல. அது அப்புறம் தான் தெரிஞ்சு டீன் டீமாக வந்து இறங்கிட்டு இருக்குன்னு. நான் நினச்சது சோலோவாக நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, கண்ணதாசன் இறந்துட்டாருங்க, ஏழகம் விக்கெட்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு தான் நான் நம்பிக்கையோடு வந்தேன். அப்புறம் தான் அந்த சினிமாவுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் இன்னுமே தெரியல எனக்கு. இன்னுமே நம்ம நிமிந்து பேசுனா திபுரா இருக்குங்கிறான், குனிஞ்சு பேசுனா ஆக்ட் பண்ணுறாங்கிறான். இப்போ நிமிந்த மாதிரியும் குனிஞ்சா மாதிரியும் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே 40 வருஷமாக ஆச்சு நான் சினிமாவுக்கு வந்து, இன்னும் பிடிபடலை. உண்மையாக சத்தியம் தான், ஒன்றுமே தெரியல. யாரையாவது இவன் பணம் தந்துருவான்னு ஒரு ப்ரொடியூசர் நினச்சா அவன் தான் செக் போன்ஸை கொடுக்குறான். 20 லட்சம் ரூபா செக் போன்ஸ்ன்ட்டு இருக்குது. யாராவது அண்டர் எஸ்டிமேட் போட்டு இவன் பணம் தர மாட்டான்னா, சார் என்னால் முடிஞ்சது இது உங்களுக்கு குறைச்சல் இருந்தால் சொல்லுங்கிறான். 10,000 ரூபா கொடுக்குன்னு நினைக்கிறவன் 20,000 ரூபா கொடுக்குறான், 2 லட்சம் ரூபா கொடுக்குறான்னு நினச்சவன் அப்போ தான் கொடுக்க போகிறது இல்லையா அவனுக்கு. அதனால் நீட்டாக தெளிவாக செக் எழுதி கொடுக்குறான், போனஸ் ஆகிடுது. அப்படி தான் நடந்துட்டு. இல்லை குமாருடைய இசையில் நீங்கள் பணியாற்றி சொல்லுங்க. அல்ல குமார் என்னென்னா என்ன சிரிப்புன்னா, அவர் ரொம்ப மெதுவாக டியூன் போடுவார். அந்த என்கிட்ட ஒருத்தருப்போம் எஸ்பிபி சொல்லுவார், எனக்கு பிடிச்ச இசையமைப்பாளரில் ஒன் அமாங் தி பெஸ்ட்டு வி குமார், மெலடி தான் அவர் அதிகமாக போடுவார். எனக்கு இந்த பாலச்சந்தருக்கும் வி குமார் காம்பினேஷன் அப்போ நிறைய வெற்றிகளாக இருக்கும். அதனால் வி குமார்கிட்ட என்ன செய்வார்னா எழுதி பல்லவி சரணெல்லாம் ஓகே பண்ணுவார், ஓகே பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோரு டேபிள், எனக்கு மீட்டர் ஓகே, டைரக்டருக்கு உங்களுக்கு மேட்ரு ஓகேவா அப்படின்னு கேட்பார். அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான், ஆக இசையமைப்பாளருக்கு பிடிக்கல பிள்ளருக்கு திருப்பி அவன் சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஒன்று குடும்ப நண்பராக இருந்தார், எனக்கு சில பக்குவங்களை சொல்லி கொடுத்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. ஒரு மாருதி ஓட்டிகிட்டு வருவார், கவிஞரை ஃப்ரீயாம்பார், டக்குன்னு அந்த யூகோ பார்க்க மாட்டேன், டக்குன்னு கீழே நான் நிற்கிறேன் வாங்கம்பார். எங்கேயோ போய் ஒரு ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல சமோசா நல்லாயிருக்கும், அவங்க இந்த மெட்ராஸில் எந்தெந்த ஐட்டம் நல்லாயிருக்கும், எங்கே டீ சாப்பிட்ணும், எங்கே காஃபி சாப்பிட்ணும், எங்கே தோசை ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி இருந்தார். அவங்களுடைய மனைவி கூட சொன்னாங்கிறவங்க பாடகி ஒரே பையன் சுரேஷ், இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாப்புல அந்த பையன். அதனால் அவருக்கு அப்போ படங்கள் இல்லை, ஒரு 2-3 படங்கள் தான் அவரோட எழுத வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மனிதநேயம், ஒரு எனக்கு டெலிஃபோன் வாங்கி கொடுக்கறது இப்படி செய்யணும், இப்படி எழுதி கையெழுத்து போட்டுக்கணும்னு. என் பையனுக்கு விளையாட்டாக ஒரு சின்ன ட்ரம்ஸ் ஒன்று பிரசன் கொடுத்தார், அந்த குழந்தைங்க விளையாடும் இல்லையா, ஆனால் அந்த கைராசி இன்றைக்கி அவன் இசையமைப்பாளர் ஆகிட்டான். அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அவர் ஒரு பெரிய சாதனையாளர்னு வியந்து தான் பார்த்தேன். ஆனால் அவர் ரொம்ப குழந்தை போன்ற உள்ள சாப்பிடுவோம், முதல்ல சாப்பிடுவோம் அப்புறம் இசையமைப்போம் பாரு, என்ன சார் சாப்பிடணும், ஜூஸ் சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிடணும், அப்படி ஒரு அவங்களோடலாம் நம்ம பழகியிருக்கோன்னு நினைக்கிறதே நம்ம 7 ஜென்மத்தில் செய்த புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மானோடு இணைந்து அவருடைய பல ஜிங்கிள்ஸுக்கு நீங்கள் பாட்டு எழுதியிருக்கீங்கல்ல, இந்த ஜோசியம் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டீங்க? தமிழ்நாட்டை மீண்டும் திரைக்கலைஞர்கள் ஆளுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தர்க்க ரீதியாக கேட்கல, ஜோதிட ரீதியாக கேட்குறேன்.